நல்வினை இருந்தால் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாய்ப்பை நான் பெற்றேன் ஆசான் திருவடியை பெற்றி பாவங்கள்லாம் பொடியாகி விட்டது, கோபமெல்லாம் தாழ்ந்து விட்டது. எப்போதும் மனப்போராட்டமாக இருந்தேன், அதெல்லாம் சாந்தமாகி விட்டது, விகாரம் அற்று விட்டது, எல்லாம் அற்று இப்போ சாந்தமே வடிவாக இருக்கிறேன். நான் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அகத்தீசன் ஆசி பெற்று நீயும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள் என்பதுக்கு தான் பெரியாரை துணை கோடல். கோடல்னா கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், தன் தேடி வச்சுக்கொள்கிறார். ஆக வள்ளுவன் சொன்ன நோக்கம், இந்த அதிகாரத்துடைய சாரமே, நல்வன் இருந்தால்தான் பெரியோருடைய ஆசி பெற நினைப்பார்கள். நல்வினை இருந்தால் அவனை நாம் அதை உணர்வு வராது. ஒன்று பக்தி இருக்க வேண்டும். தினம் பூஜை செய்திருந்தால் அந்த உணர்வு வருது. பெரியோர்கள் அவர் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடம் தவறு செய்துவிடக்கூடாது. ஐயோ கிடைத்திருக்கிறியா, ஆசான் கிடைத்திருக்கிறான், அவன் பிடித்து கொள்ள வேண்டும். மேலும் அவனிடம் எந்த தவறும் இல்லை, அவன் எதையும் கண்டு மயங்க மாட்டான். பிறகு அவனால் நம்ம கேடு வராது. பொருளாதாரத்துக்காக நமக்கு அவன் அருள் செய்யலை, அவன் எதையும் நல்லா அதான் திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளணும். அப்போ அவன் திறமை அறிந்து சரி நல்லவன் பண்பாடும் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ அகத்தீசன் என்ன சொல்கிறார், என ஆசான் திருவடியை பற்றினேன், நீங்களும் நந்தீசன் போன்ற பெரியோர்களுடைய திருவடி பற்றி கொள்ளுங்கள், அப்போ தான் ஜென்மத்தை கிடைத்திட முடியும். இல்லையென்றால் கிடைத்திருக்க மாடு பிறவி கிடைத்தும் பயனற்று போகும் சொல்லுவான். அப்போ சொல்லுவான், உற்றநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல். உற்றநோய், இப்போ நம்ம இருக்கிறோம், ஏதோ நான் அறியாமை காரணமாக கடன் வாங்கிவிட்டேன், வேறு வேறு வகையான தவறுகள் என இளமையில் செய்துவிட்டேன், அல்லது வெறும் நான் வந்து அதிக குடி பழக்கம் மற்றும் சூதாடு பழக்கத்தில் நான் கவனம் செலுத்தி நான் செய்த பாவம் அதனால் செலவாகிவிட்டது, கடன் சுமை வந்துவிட்டது, எனக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்டான். அப்போ அகத்தீசனை கேட்குறான், நான் இளமையில் செய்த தவறுக்கு பல கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபா கடன் சுமை வந்துவிட்டது, நான் யாரிடம் போய் கேட்பேன், யாரை கேட்டாலும் தரமாட்டார்கள், நீ உன்னையே கேட்கிறேன், நான் தவறு செய்த பாவிதான், என்னை நீ ஏற்று, குற்றம் செய்தவன் தான், எனக்கு அருள் செய்ய வேண்டும், நீ எது இந்த உலகத்தில் எத்தனையோ பாவிகளை ரசித்தவன், நீ கேட்டதெல்லாம் தரக்கூடிய கொடை வள்ளல், நீ எத்தனையோ பாவிகள் உன் ஆசி பெற்று பாவத்திலிருந்து விடுபட்டு சித்தி பெற்றிருக்கிறான், நான் கடன் சுமையில் அல்லல் படுறேன், நீ தான் அருள் செய்ய வேண்டும் என்று ஆசா ஞானபரனை கேட்டால் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும். நோயினா துன்பம், அது எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, ஒன்று பிறவி துன்பமாக இருக்கலாம் அல்லது பகையாக இருக்கலாம், இன்னும் வேறு வேறு வகையான துன்பங்கள், நோயினா நோய் மட்டும் இல்லை, கடன் சுமை, பகை, பிரச்சனைகள், பல பிரச்சனை இருக்கும், உற்றநோய் நீக்கி அது மாதிரி உள்ள பிரச்சனையை ஆசான் ஞானிகள் தான் தீர்க்க முடியும், மனித சக்தி விட்டு தான் செய்வான். உற்றநோய் நீக்கி இப்போ நாங்கள் இருக்கிறோம், அப்போ ஆசான் அகத்தீசிருக்கிறார், எப்பா எனக்கு ஏதோ தெரியவில்லை அறியாம. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.